Welcome, welcome to Chitra Murli's Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா கொள்ளு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன எடுத்துர்க்கேன் அப்படிங்கறத சொல்லிறேன். நான் வந்து சின்ன கப்ல எல்லாமே வந்து சின்ன கப்ல அளந்திருக்கேன். சோ என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன் பாத்துக்கோங்க. 1 கப் கொள்ளு எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க. சின்ன கப்ல 1 கப் கொள்ளு. அதுல பாதி வந்து உளுத்தம் பருப்பு. அதாவது 1/2 கப் உளுத்தம் பருப்பு. 1 டீஸ்பூன் மிளகு 3 வரமிளகாய். சோ மிளகு சேக்கறோம் வரமிளகாய் பாத்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் நான் எடுத்துட்ட ஒரு சின்ன கப்புக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு நல்ல ஒரு கைப்பிடிக்கு வந்து கறிவேப்பிலை வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ இந்த பக்கம் கடாயில கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுர்க்கேன். ஃபர்ஸ்ட் பெருங்காயம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். பெருங்காயம் அப்புறம் வரமிளகாய் ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தி வறுத்து எடுத்துடலாம். இதுலயே கூட புளி சேர்த்துறலாம் நாம. புளி வந்து எண்ணெயில வந்து நல்லா பொரிஞ்சிடுது. சோ எடுத்துறலாம் நாம. இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் 1/2 கப் உளுத்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் நாம. நல்ல லைட்டா அந்த கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கணும். அடுப்ப வந்து சிம்ல வச்சிட்டே வறுத்துக்கோங்க. அப்பதான் ஒரே மாதிரி வரும், கலர் மாறாம வரும். புளி வந்து எண்ணெயில பொரியணும், பட் தீய கூடாது. அதனால தீஞ்சிராம மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் புளியை பொரிச்சு எடுத்துட்டு கூட நீங்க வந்து பெருங்காயமும் வரமிளகாயும் வறுத்துக்கலாம். அந்த வரமிளகாய் வறுக்கிறதுக்கு எதுக்கு எண்ணெய் விடுறோம்னா கமராம இருக்கும்ல, அதுக்காக தான். அடுத்தடுத்து நீங்க வந்து உளுத்தம் பருப்பு மிளகு கொள்ளு சீரகம் இதெல்லாம் வந்து ட்ரை வாழ்நிலையில அப்படியே வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பாருங்க ஒரே மாதிரி வறுபட்டுருக்கு, தீயாம சாதியும் எடுத்துருவோம். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் பாருங்க. மிளகு சீரகமும் நல்லா பொரியறது தெரியறதா? சோ இப்போ வந்து எடுத்துடலாம். அடுப்ப கூடிய முட்டை சிம்ல வச்சுட்டே பண்ணுங்க. இப்ப வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு கப் கொள்ளு சேர்த்திருக்கேன். இது வந்து வறுபடுறது தெரியும், ஒரு வாசனை வரும் பாருங்க. கொள்ளு வறுபடுறது எப்படின்னா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்குது பாத்தீங்களா. சோ இப்ப வறுபடுறதுன்னு அர்த்தம். இப்ப வந்து நம்ம எடுத்துடலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க கருவேப்பிலையும் வறுபட்டிருக்கு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கல்லுப்பு வந்து சேர்க்குறேன் நான். அந்த சூட்லேயே அப்படியே லைட்டாக பெரட்டிண்டா போதும். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்க போகிறோம். நம்ம கொள்ளு பொடிக்கு வறுத்து வச்சிருந்த சாமான்லாம் ஆறிடுது. ஸோ கருவேப்பிலையும் உப்பையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வறுத்த சாமான்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்மளுடைய கொள்ளு பொடி வந்து ரெடி ஆயிடுது. இது வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கொள்ளு வந்து சாப்பிட்றது நல்லது தான், அதே மாதிரி வந்து இட்லிக்கு கூட தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ கொள்ளு பொடி ரொம்ப ஈஸி. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம், உளுத்தம் பருப்பும் உடம்புக்கு இடுப்புக்கு உளுத்தம் பருப்பு ஆக்சுவலாக வந்து லேடிஸ்க்கு உளுத்தம் பருப்பு ரொம்ப நல்லது, கருவேப்பில ரொம்பவே நல்லது. கொள்ளும் சேர்த்துருக்கோம், கொள்ளு வந்து சாப்பிட்டா இலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கொள்ளும் சேர்த்துருக்கோம். இந்த கொள்ளு பொடி வந்து டெய்லியோ இல்லைன்னா வாரத்தில் ஒரு 2-3 நாளோ வந்து நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.